வணக்கம் பிரியம் தசம்சதிகள். வாசிப்பது நான் மணியரசன். தினந்தோறும் உண்மை தகவல்கள் உண்மை செய்திகளை உடனுடன் தந்து கொள்ள எனது வலையுறையை ஆதரிங்கள். கொரோனா தடுப்பு பணியில் பாதிப்பு வருமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. காரணம், தமிழகத்தில் வருகின்ற 3ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தடுப்பூசி போடுவது நிறுத்தம். கையிருப்பு தந்தால் அரசு நடவடிக்கை. மத்திய அரசு பணிக்கு தலைமை செயலாளரை அனுப்பாமல் தனது ஆலோசகராக நியமித்த மம்தா பானர்ஜி. தலைமை செயலாளரை திரும்ப அழைக்கும் மத்திய அரசின் உத்தரவை நிராகரித்து அவரை தனது ஆலோசகராக, அதுவும் தலைமை ஆலோசகராக பணியமர்த்திய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்திய பக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்குமார் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். தமிழகத்தின் உச்சகட்ட நட்சத்திரமாக விளங்குகின்ற நடிகர் அஜித்குமார் வீட்டிற்கு நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று சரியாக ஒரு மாலை நேரத்தில் மர்ம தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசிய மர்ம நபர் நடிகர் அஜித்குமார் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் வெடிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார். அதனையடுத்து நீலாங்கரை போலீஸார் மற்றும் இன்னும் சில வெடிகுண்டு நிபுணர்களுடன் சென்று அஜித்குமாரின் வீட்டிற்கு சோதனை செய்தனர். அப்போது அஜித்குமார் அவர்கள் வீட்டிலும் அவரது குடும்பத்தாரும் அனைவரும் வீட்டிலே இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் அஜித்குமார் வீடு முழுவதும் அங்குலம் அங்குலமாக சோதனை நடத்தினர். சுமார் 1 மணி நேரம் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. பின்னர் தான் வெடிகுண்டு மிரட்ட வெறும் பொருள் என்று தெரியவந்தது. நடிகர் அஜித்குமார் போலீசாரின் சோதனைக்கு ஒத்துழைப்பு அளித்ததுடன் அவர்களுக்கு குளிர்பானங்களை வழங்கி உபசரித்தார். மரக்காணத்தை சேர்ந்தவர் அஜித்குமார் வீட்டுக்கு மிரட்டல் விடுத்த நபர் யார், எங்கிருந்து அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது என போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தொலைபேசி எண்ணை வைத்து விசாரித்தனர். அதில் ஏற்கனவே நடிகர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் ஆகியோர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மரக்காணத்தை சேர்ந்த புவனேஷ்குமார் என்பவர்தான் தற்போது அஜித்குமார் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பதாக தகவல் தெரிந்தது. இத்தொடர்பாக நீலாங்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சசிகலாவால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவில் இணைய முடியாது என துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அவர்கள் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேப்பனப்பள்ளியில் திமுகவின் ஆட்சியில் நடத்தப்பட்ட சில பல நலத்திட்டங்களை ஆய்வு செய்ய வந்துள்ளார். அவ்வாறு ஆய்வு செய்யும் போது இது போன்ற விடயங்களை பேசியுள்ளார் என்பது தகவலாகும். இது பற்றி முழு விவரங்களுக்கு தினத்தந்தி நாளிதழில் பக்கம் எண் 3 பார்க்கவும். நன்றி. புகைப்பிடிப்பதனால் கொரோனா பரவல் பாதிக்க வேண்டிய கூடிய அபாயம் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு கொரோனா பாதிக்கும் அபாயம் அதிகம். மத்திய சுகாதார மந்திரி ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். புகைப்பிடிப்பவர்களுக்கு கொரோனா தொற்று அபாயம் 40 முதல் 50% அதிகமாக உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை மந்திரி ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்வுக்கு மத்திய சுகாதார மந்திரி ஹர்ஷவர்தன் தலைமை வகித்தார். அவரது தலைமையில் புகை பொருட்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அமெரிக்க கடற்கரைகளில் குவிந்த மக்கள். அமெரிக்காவில் இராணுவத்தில் பணியாற்றி உயிரிழந்த வீரர்களை கௌரவிக்கும் நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அமெரிக்கா முழுவதும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டதால் கலிபோர்னியாவில் சாண்டா மோனிகா நகரில் உள்ள
கடற்கரையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து தங்களது நினைவை அஞ்சலியை செலுத்தியிருந்தன. புதிய நாடாளுமன்ற கட்டிட பணிக்கு தடை விதிக்க டெல்லி ஹைகோர்ட் மறுப்பு. மனு அளித்த மனுதாரர்களுமே ஒவ்வொருவரும் 100,000 அபராதம் தர வேண்டும் என்று உத்தரவு. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் உள்ளிட்ட சென்ட்ரல் விஸ்டா திட்ட கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க டெல்லி ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்தவர்களுக்கு தலா 100,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் சரிவு. எனவே சீன தம்பதிகள் இனி 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் என சீன அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து அவங்க வெளியிட்ட அறிக்கையில், உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நாடாக சீனா திகழ்ந்து வருகிறது. அங்கு 144 கோடி மக்கள் வாழ்கின்றனர். இது உலக மக்கள் தொகையில் 18.47%. மக்கத்தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சீனா கடந்த 1980 ஒரே குழந்தை என்ற கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதன்படி ஒரு தம்பதி ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளன. அரசின் இந்த முடிவை மீறும் மக்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் ஒரே குழந்தை கொள்கையால் அங்கு பிறப்பு விகிதம் பெரும் சரிவை கண்டது. இதனால் எதிர்காலத்தில் சீனாவில் இளைஞர்களை விட முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்ததால் கடந்த 2016 ஒரே குழந்தை கொள்கையை சீனா ரத்து செய்தது. மக்கத்தொகை வளர்ச்சி விகிதம் சரிவு, அதன் பின்னர் 2 குழந்தைகள் கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்த சீன அரசு, இருப்பினும் சீனாவில் குழந்தை வளர்ப்புக்கு அதிக செலவாகும் என்பதால் பொருளாதார சூழ்நிலை கருத்தில் கொண்டு பல தம்பதிகள் 2வது குழந்தையை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை. இந்த நிலையில் சீனாவில் இந்த மாத தொடக்கத்தில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 0.04% சரிந்திருப்பதாக தெரிய வந்தது. அதன்படி 2010 ஒப்பிடுகையில் மொத்த மக்கள் தொகையில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவரின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது பற்றி சில தகவல்கள். அந்த 2010 ஒப்பிடுகையை முடித்த பின்னர் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, 15 முதல் 59 வயதுக்குட்பவர்களின் எண்ணிக்கையானது கணிசமாக சரிந்துள்ளதாக கணக்கெடுப்பு தெரிவந்தது. இதே நிலை நீடித்தால் சீனா சில ஆண்டுகளில் கடினமான வேலைகளை செய்ய இளைஞர்கள் இல்லாமல் முதியவர்களே அதிகம் இருப்பார்கள். இது வளமான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை சீர்குலைக்கும் என்பதால் இவற்றை கருத்தில் கொண்டு சீன அரசு 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த கொள்கையை முடிவு கொண்டு வந்து இப்பொழுது சீன தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சீன அதிபர் ஜின்பிங் தலைமையில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்தின் போது இந்த மாற்றத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது.